ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரியேட்டிவ் கண்மணி. இன்றைக்கி உங்களுக்கான வீடியோ நான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரையும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற நியூ வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து பர்பிளிலேருந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு 4 ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். அந்த ப்ராடக்ட் பற்றின அன்பாக்சிங் வீடியோ தான் அது. அன்பாக்சிங் ப்ளஸ் வந்து அதோட ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பேக்கிங் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து இந்த மாதிரி பில் வந்து உள்ளே இருந்தது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த கவருக்குள்ளே வந்து இந்த பில் இருந்துச்சு. நம்ம வாங்கின ப்ராடக்ட்டு, அதோட டிஸ்கவுண்ட் எவ்வளோ, எல்லாமே அந்த ப்ரைஸ் லிஸ்ட் இருந்துச்சு. நம்ம அட்ரஸ் இருந்தது. ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க. பபுள் ரேப் பண்ணி, பபுள் பேப்பரில் ரேப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து குட் வைப்ஸ் ப்ளஸ்ஸோட ஃபேஸ் வாஷ். இது வந்து டீ ட்ரீ ஆயில் ப்ளஸ் ஹோலி பேசில்ஸோட ஃபேஸ் வாஷ். இது வந்து நோ பேரபன்ஸ், நோ கெமிக்கல்ஸ், நோ சல்ஃபேட்ஸ் இந்த ஃபேஸ் வாஷ். ஸோ இதோட பெனிஃபிட் என்னென்னா, பிளாக் ஹெட்ஸ் ரிமூவல்ஸ் அண்ட் ஆன்டி ஏஜிங் பர்பஸ்க்காண்டி இந்த ஃபேஸ் வாஷ். இதோட பேக்கிங் இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஃபுல்லாக வந்து கிளாஸ் கவர்டு டைப்பில் இருக்குது, பம்ப் டைப்பில் இருக்குது. இது வந்து கிளாஸ் மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க இந்த ஃபேஸ் வாஷ். ஸோ இது கிளாஸில் இருக்கிறனால தான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இதோடது. நம்ம சோப்பு அப்படியே தண்ணி கையோடு எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லிப் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஆனால் அதோட கேப் வந்து நல்ல டைட்டாக இருக்குது. லைட்டாக வந்து அந்த கவர்லேயே கொஞ்சம் பம்ப் டைப் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக லீக் ஆகிருக்கு. எனக்கு ப்ராடக்ட் வரும்போதே லைட்டாக லீக்கிங் ஆகி தான் வந்துச்சு. ஸோ இங்கே பாருங்கள், பார்த்தாலே தெரியும் லீக் ஆகிருக்கிறது. இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சைட்டில் வந்து ஆட் பண்ணுறேன் அந்த பர்பிளிலேருந்து. ஸோ ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோ, ஆஃபர் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறேன். இப்போது வந்து இது என்ன கலரில் இருக்குது அப்படி சொல்லி பார்ப்போம். இது வந்து க்ரீன் கலரில் இருக்குது. இது ஸ்மெல் வந்து டீ ட்ரீ ஆயிலோட ஸ்மெல் தான், ப்ளஸ் வந்து துளசியோட ஸ்மெல்லும் இருக்குது. நல்ல வந்து ஸ்மெல் சூப்பராக இருக்குது இந்த ப்ராடக்டோடது. ஆனால் வந்து பம்ப் ஆகுறது வந்து நம்ம கரெக்டாக 2 பம்ப் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். ஒரு ஃபுல் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு 2 வாட்டி பம்ப் பண்ணாலே போதும். ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ஃபேஸ் வாஷ். இப்போ நம்ம வாங்கியிருக்க செகண்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து குட் வைப்ஸோட க்ரீன் டீ ப்ளமிஷ் கண்ட்ரோல் ஸ்க்ரப். இது வந்து ரொம்ப ஸ்மால் பேக்கிங், சாம்பிள் பேக். இது நம்ம சப்போஸ் எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னா இந்த பேக்கிங் வந்து நம்ம ஈஸியாக கேரி பண்ணிட்டு போக முடியும். இது வந்து 10 கிராம்ஸ் அளவுக்கு இருக்குது. இதுலேயும் வந்து நோ பேரபன்ஸ், நோ சல்ஃபேட்ஸ். ஸோ அதனால் நான் இந்த குட் வைப்ஸோட ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். இது இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது வந்து லைட் க்ரீன் கலரில் இருக்குது இந்த ஸ்க்ரப்பு. இதோட நம்ம வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகாது, ரொம்ப மைல்டாக இருக்குது இதோட ஸ்க்ரப். ஸோ வந்து இதோட ஸ்மெல்லும் ரொம்ப அமேசிங்காக இருக்குது. ஆனால் வந்து இது பார்க்க டீ ட்ரீயோட ஸ்மெல் மாதிரி இல்லை, ஒரு டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது. இதுதான் நம்ம செகண்ட் வாங்கியிருக்க ப்ராடக்ட், க்ரீன் டீ ஸ்க்ரப். இப்போ நம்ம வாங்கியிருக்க தேர்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதுவும் குட் வைப்ஸோட சாண்டல்வுட் டீ ஆயில்டு பவுடர். ஸோ இது வந்து நம்ம ஃபேஸ் பேக்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து ஸ்கின்ல பிம்பிள்ஸ், ஆக்னி இருக்கிறவங்க இதோட ரோஸ் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம பேக் போட்டுக்கலாம். இது வந்து ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லாமல் ஹேருக்குமே இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹேர் ப்ளஸ் ஸ்கின்னுக்கு தான் இது. இது மொத்தம் வந்து 18 கிராம்ஸ் அளவுக்கு இந்த பேக்கிங் இருக்குது. ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க இதோட கர்ட் ஆட் பண்ணி வந்து நம்ம ஃபேஸ் பேக் போட்டுக்கலாம். ஸோ நார்மல் அண்ட் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க ரோஸ் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம பேக் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து இது உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
ஸோ இதோட மூடி வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அப்போ தான் வந்து ப்ராடக்ட் வந்து வெளியே வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க டைட்டான இது கொடுத்துருக்காங்க. இது வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். ஸோ இந்த இதுதான் சாண்டல்வுட் பவுடரோட இந்த மாதிரி தான் இருக்குது. ஸ்மெல் சூப்பராக இருக்குது. சாண்டல்வுட் பவுடர் ஸ்மெல் செம்மையாக இருக்குது. இது வந்து ரொம்ப நைஸாக கிரெயின் ஆகாமல் கொஞ்சம் வந்து இதாக தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம வாங்கியிருக்கு தேர்ட் ப்ராடக்ட். இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சைடில் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வாங்கியிருக்க ஃபோர்த்து ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து குட் வைப்ஸோட மல்டி விட்டமின் ஃபேஸ் க்ரீம். இதுலேயே வந்து நோ பாரபன்ஸ், நோ சல்ஃபேட், நோ மினரல்ஸ். ஸோ அதனால் வந்து இதை வந்து நம்ம டெய்லி ரெகுலர் யூஸாகவும் எடுத்துக்கலாம், நைட் ஃபேஸ் க்ரீம் நைட் போடுறதுக்கும் எடுத்துக்கலாம். இதோட பேக்கிங் இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. மூடி இந்த கேப்லாம் நல்லா டைட்டாக இருக்குது. இந்த க்ரீமுக்கு வந்து ரெண்டு கேப் கொடுத்துருக்காங்க. லைட்டாக வந்து மாய்ஸ்சரைசர் மாதிரி இருக்குது பார்க்க. இதோட ஸ்மெல் வந்து அவ்வளோவா இல்லை, லைட்டாக லாவெண்டர் ஸ்மெல் மாதிரி வருது. இதோட ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு சைடில் ஆட் பண்ணுறேன். இது வந்து நான் என்னோடய ஸ்கின்ல அப்ளை பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இது வந்து நல்ல ஸ்மூத்தாக ஸ்கின்குள்ளே நல்லா அப்சர்வ் ஆகுது. ஒரு மாதிரி வந்து வெளில ஆயிலியாக தெரியாமல் நல்ல ஸ்மூத்தாக இருக்குது ஸ்கின்ல அப்ளை ஆகுறது. ஸோ இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோதான் நம்ம வாங்கியிருக்க ஃபோர் ப்ராடக்ட்ஸ்டும் காட்டிட்டேன் உங்கள்கிட்ட. இதுதான் நான் வாங்கியிருக்க ஃபோர் ப்ராடக்ட். டீ ட்ரீ ஃபேஸ் வாஷ், மல்டி விட்டமின் க்ரீம், சாண்டல்வுட் பவுடர் ப்ளஸ் ஸ்க்ரப். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல, இப்போவே உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் நீங்கள் ஒன்று விடாமல் பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நான் வாங்கியிருக்கேன். இதோட ரிவ்யூ வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இதோட ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபோர் ப்ராடக்ட்ஸும் வந்து நான் இன்னும் யூஸ் பண்ணலை, இப்போ வந்து அன்பாக்சிங் மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ரிவ்யூ வந்து கம்மிங் வீடியோஸில் உங்களுக்கு ரிவ்யூ வேணும்னாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ரிவ்யூ கொடுக்குறேன். தேங்க்யூ.